ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகமுடைய சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துட்டு நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கான சின்ன ஒரு டிப்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு தெரியுது முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலில் இணையம் வந்துட்டு துடுக்கு முட்டை, இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான அதாவது சப்ஸ்கிரைப் மூலியமாக நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பாகவே என்ன செய்யணும்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பரபரப்பான ஒரு நிலைமையில் எப்படி வந்து படிக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் படிக்கலாம், படித்ததெல்லாம் மனசில் நிற்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறதுன்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்லுவேன், அந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் டக் டக்குனு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அந்த ஹோம்ஒர்க்கையும் முடிச்சாகணும், அண்ட் நீங்கள் எக்ஸாமுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிச்சாகணும். ஸோ இதில் நீங்கள் என்ன இன்னைக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து ஸ்கெடியூல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கெடியூல் பண்ணிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இது பிளானிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல உட்காந்து படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஃபேவரட் பிளேஸில் உட்காந்து படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடாக ட்ரை பண்ணும். அண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லதாக ஒரு சாங் கேட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா படிங்க. ஏன்னா எல்லாருக்கும் பாட்டு கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த வைபுக்கு போயிடுவோம், அந்த பாட்டோடைய வைபுக்கு போயிடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரமோ என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா கேட்டுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா படிக்க உட்காருங்க. நல்ல வந்து மோட்டிவேஷனாக வந்துட்டு இருக்கும். அண்டு நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக படிக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவாக படிக்கிறதுனா எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தவுடனே கஷ்டமான கொஸ்டினை படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முதல்ல இவ்வளோ பெரிய கொஸ்டின் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நெகட்டிவ் மூட்டில் கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக படிங்க. மேபி ஒன் வேர்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம். ஒன் வேர்டு படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக டக்குன்னு மனப்பாடம் ஆயிரும், அதை அப்படியே கோத்துரு பண்ணி அடுத்து என்ன செஞ்சிடலாம்னா போயிடலாம். அஞ்சாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நானும் சொல்கிறேன், தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா அப்படியே அதை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டைகளுக்கு உட்காந்துரும். அதுக்காக கரெக்டாக தூங்க போகிற நேரத்தில் படிக்கக்கூடாது, எல்லா நேரத்தும் படிச்சுட்டு அந்த கடைசியில் தூங்க போகிற நேரத்தில் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா தூங்குங்க. ஆறாவதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொமாட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நேரம் கண்டினியூட்டியாக படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டு படிங்க. அதுதான் வந்துட்டு இந்த பொமாட்ரோ டெக்னிக்கு. ஒரு அரை மணி நேரம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்க போகிறேன் அப்படின்னு கண்டினியூட்டியாக ஒரு 25 நிமிஷம் படிங்க, ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்க. அந்த பிரேக் அப்படிங்கிறது உங்களை வந்துட்டு ரீகெயின் பண்ணும், ரீஜூவினேட் பண்ணும். அதனால வந்துட்டு உங்களுக்கு அடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். கண்டினியூட்டியாக படிக்காம ஒரு கேப் விட்டு என்ன செய்யணும் படிங்க. ஏழாவதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அப்படிங்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினேன், நான் காலேஜ் படிக்கும்போது பயன்படுத்தின ஒரு டிப்ஸு. இது யாரும் மேபி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், சில்லியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் டைமில் இருக்கிறீங்கன்னா எனி டைம் புக்கும் கைமாவே என்ன செய்யுங்கன்னா இருங்க. அது ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்காதா அப்படின்னா ப்ரெஷரெல்லாம் இருக்காது. சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் என்னமோ வச்சுருக்குறோம் நம்ம வந்து அதை வந்து அது என்னென்ன பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் தோணும். கையில் புக்கு எனி டைம் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படியே அப்படியே ஒரு 2 லைன் அப்படியே வாசிச்சுக்கிட்டே என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். ஸோ வாசிக்க வாசிக்க அவங்க மண்டையில் ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த டைம் ஆஃப்னாலும் சரி, எக்ஸப்ட் இங்கே பாத்ரூம் போகிற டைமை தவிர்த்து மிச்சம் எல்லா நேரமும் என்ன செய்யுங்கன்னா லீவில் உட்காந்துருக்கீங்கன்னா புக்கும் கைமாவே இருங்க. டென்ஷன் ஆகாமல் என்ன செய்யுங்கன்னா படிங்க. படிக்கணுமே அப்படின்னு என்ன செய்ய படிக்காதீங்க, அப்படியே சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே. இப்படி நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டெக்னிக்ஸ் இருக்குது. நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து செட் ஆச்சு. உங்களுக்கு இந்த 7 டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று செட் ஆகும். எனக்கு பயங்கரமாக செட் ஆனது அது 7வது டெக்னிக் தான்.
ஸோ உங்களுக்கு இது வந்து ஷூட் ஆச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்குது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா நம்ம நல்ல காலேஜ்லாம் போக முடியாது, எஸ்பெஷலி 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம். மற்ற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால இந்த டெக்னிக்கை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டடி ஹேபிட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.